நிர்வாண நகரம் அத்தியாயம் இரவு மணி வரைக்கும் ஆங்கில நாவல் ஒன்றை படித்துக் கொண்டிருந்தாள் மெதுவாக ஒரு நிமிஷம் பார்த்துவிட்டு கோட்டு பைக்குள்ளிருந்து ரிவால்வர் எடுத்து அவள் தலைக்கு அருகே பதித்து என்றது சைலன்சர் பொருத்தப்பட்ட அந்த துப்பாக்கி என்று போனது அந்த கதை கயல் சற்று பயந்தாள் அப்பாவுக்கு பால் கொண்டு செல்ல அப்பா இந்நேரம் தூங்கி இருப்பார் மேலே சென்ற அந்த இன்ஸ்பெக்டர் என்ன ஆனார் திரும்பி சென்று விட்டாரா கவனிக்கவே இல்லையே கயல் மாடிக்கு சென்றாள் ரேடியோ அணைக்காமல் கரகரத்து கொண்டிருந்தது விளக்குகள் எல்லாம் எரிந்தன டெலிபோன் இது என்ன டெலிபோன் தூங்கிவிட்டார் போல தொங்கிக் கொண்டிருந்தது அவர் அறைக்குள் நுழைந்தால் அழகரசன் கீழே கிடந்தார் குப்புற கிடந்தார் ஓ மை காட் அம்மா அம்மா ஓடி வாங்க என்று வீறிட்டாள் அழகரசனின் கண் விழிகள் மேற் சென்று ஒளிர்ந்து வெறும் வெள்ளைகள்தான் தெரிந்தன வாய் திறந்திருந்தது டெலிபோன் செய் இல்லை இல்லை போலீஸுக்கு இல்லை டாக்டர் அருகே சென்றாள் மறுபடி அவள் வீரிட்ட குரல் இரவை துளைத்தது கணேஷ் சிகரெட்டை அணைத்துவிட்டு ஒரு முழுங்கு தண்ணீர் எடுத்து கொப்பளித்தான் வசந்த் கொட்டாவியை மென்றான் பாஸ் போதும் நாளைக்கு காலையில பார்க்கலாம் இந்த ரெட்டி கேஸை ரொம்ப சிக்கலாயிருக்குது இருக்குது இல்லை வசந்த் நாளைக்கு அந்த பற்றி யோசிக்கலாம்னு இருக்கேன் இந்த ட்ரிப்பை முடிச்சிடலாம் இன்னும் ஒழித்தது யார் இந்த நேரத்துல கணேஷ் டெலிபோனை அவ்வளவுதான் அந்த பக்கம் அதற்கப்புறம் அழுகைதான் கேட்டது விசித்து விசித்து அழுகைதான் ஹலோ ஹலோ யாரு கையல் என்ன விஷயம் ஏதாவது விபரீதமா ஆமாம் அப்பா அப்பா மறுபடி விசும்பல்கள் ஓ மை காட் என்ன பாஸ் அழகரசன் காலி மிஸ் நாங்க உடனே வரோம் நீங்க போலீசுக்கு சொல்லிட்டீங்க இல்ல அந்த பக்கம் பதில் இல்லை கணேஷ் டெலிபோனை வைத்தான் சற்று நேரம் ஸ்தம்பித்து நின்றான் வசந்த் என்ன ஆச்சு ஆள் போயிட்டாரா என்றான் அப்படித்தான் இருக்கணும் ஒரே அழுகை வசந்த் மடத்தனம் பண்ணிட்டோம் விஷயத்தை கொஞ்சம் லைட்டா எடுத்துக்கிட்டோம் நான் இப்படி சிம்பிளா இடமாற்றம் பண்ணும்படியாக கூட அட்வைஸ் பண்ணி இருக்கலாம் செத்தே போயிட்டாராமா அப்படித்தான் தோணுது வா போய் பார்க்கலாம் இன்னைக்கு சிவராத்திரி தான் காரில் இனிமே நாம போய் என்ன பண்ண போறோம் என்றான் அவன் குரலில் அடிப்பட்ட தன்மை இருந்தது பச்சாதாபம் இருந்தது குற்ற உணர்வு அந்த கடதாசியில் அவ்வளவு அபாயம் தெரிஞ்சுதா இல்லை பாஸ் எனக்கு தெரியலை இனிமே போய் என்ன பிரயோசனம் போலீஸுக்கு உதவி செய்யலாம் சில்லி உள்ளேயே முதல்ல விட மாட்டாங்க என்ன என்ன செய்யறது போய் பார்க்கலாம் அந்த பொண்ணுக்கு சமாதானம் சொல்லலாம் அப்புறம் அப்புறம் கணேஷ் சற்று நேரம் மௌனமாக கார் ஓட்டினான் தொடர்ந்தான் வசந்த் இது ஒரு சவால் ஜீவராசி இவன் யாரு எங்கே இருக்கான் எப்படிப்பட்ட ஆசாமி அவனை செலுத்துற சக்தி என்ன இவ்வளவு ஆவேசமா அஞ்சாம சொல்லி வச்சு கடுதாசி எழுதி மூணு தடவை கொலை செய்யக்கூடிய மிருகம் எப்படி இருக்கும் சரி நாம் போலீஸ் இல்லை நாம் கண்டுபிடிக்கணும் அதுதான் சவால் ஒரு வாரத்தில் அவனை கண்டுபிடிக்கலைனா நான் இந்த தொழிலை விட்டுறேன் என்ன சொல்ற ஒரு வாரம் என்ன பாஸ் ரெண்டு பேரும் தீவிரமா இதுல இறங்கினா ஒரு நாள் அவனை அண்டர் எஸ்டிமேட் போலீஸ் கிட்ட எந்த ஒத்துழைப்பும் எதிர்பார்க்காதே ஆனா போலீஸ் இதுவரை லிஸ்ட் இருக்குது இல்லே அவங்க கண்டுபிடிக்கிறதுல ரெண்டு விஷயம்தான் முக்கியம் பேரு பிரஸ் அந்த கடுதாசி நாம பார்த்தமே அது ஞாபகம் இருக்கா மனப்பாடமா ஆல்ரைட் ஆல்ரைட் அந்த கடைதாசியில எவ்வளவு விஷயம் இருக்கு பார்க்கலாம் சவால் ஜீவராசி வரேன் அழகரசன் வீட்டில் ஏற்கனவே இரண்டு மூன்று ஜீப்கள் நின்றன நிறைய பேர் அந்த இரவிலும் வேடிக்கை பார்க்க கூடியிருந்தார்கள் வாசலில் போலீஸ்காரர்கள் நின்றார்கள் கேட் மூடியிருந்தது உள்ளே இருந்து அழுக்குரல்கள் கேட்டன ஒரு ஆம்புலன்ஸ் காத்திருந்தது கணேஷும் வசந்தும் வந்து நிற்கையில் வெள்ளை துணி மூடி தன் அழகரசனின் உடல் ஆம்புலன்ஸின் செலுத்தப்பட்டு ஆபிசர்கள் புவர் மேன் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி முழுசா இருந்தார் என்றான் கணேஷ் நாம காப்பாத்தி இருக்கலாம் கேட் திறக்கப்பட்டு அந்த வண்டி விரைந்தது யாரையா நீங்க தெரிஞ்சவங்க ஐயாவுடைய மகளை பார்க்க வந்திருக்கோம் பேர் சொல்லுங்க கணேஷ் இப்ப ஒருத்தரையும் பார்க்க முடியாது டெலிபோன்ல கூப்பிட்டு வர சொல்லி இருக்காங்க விசாரிச்சு இருக்கிற போது தொந்தரவு செய்ய கூடாது தெரியும் நாங்க உதவிதான் செய்ய போறோம் சரி சரி போங்க உள்ளே சென்றார்கள் கையல் இவர்களை பார்த்ததும் வீறிட்டு அழுதாள் லேட் ஆயிடுச்சு கணேஷ் லேட் ஆயிடுச்சு லேட் ஆயிடுச்சு என் கண் முன்னாலே அவன் நடந்து மாடிக்கு போனதை பார்த்தேன் நானே அனுப்பி வச்சேன் ஏமாந்துட்டேன் இன்ஸ்பெக்டர் அனுப்பிச்சேன் நான் தான் அனுப்பிச்சேன் என்றான் வசந்த் கணேஷ் இருதயநாதனிடம் சென்று ஐஎம் கணேஷ் லாயர் என்றான் அவர் இவனை பூச்சி போல் பார்த்தார் எல்லோரும் அப்புறம் வாங்க எனக்கு ராஜேந்திரனை தெரியும் என்றான் அவரு கோயம்புத்தூர்ல இருக்காரு என்ன வேணும் உங்களுக்கு நான் உங்களுக்கு உதவியா இருக்கலாம்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சஜஷன்ஸ் சஜஷன்ஸ் கொடுக்கலாம்னு மிஸ்டர் சஜஷன் இந்த ஆயிரம் ஆளுங்க இருக்காங்க எல்லாத்தையும் கேட்டா நாங்க மயிரை பிச்சுகிட்ட தெரு தெருவா அலையணும் நீங்க உறவுக்காரங்களா இல்லை நேத்து ராத்திரியே அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன் ஸ்டேட்மெண்ட் வாங்கிடுறோம் ஓரமா போய் நில்லுங்க கணேஷுக்கு வந்தது சென்றான் அவள் தலையை பிடித்து கொண்டு மௌனமாக உட்கார்ந்திருந்தாள் அருகே இரண்டு பெண்கள் ஒருவரை ஒருவர் அணைத்துக்கொண்டு கொண்டு அழுது கொண்டிருந்தனர் ஒரு தீ அழகரசனின் இரண்டாவது மனைவியாக இருக்கலாம் என நினைத்தான் கணேஷ் கையலின் அருகில் உட்கார்ந்தான் ஆல்ரைட் திரும்பி கண் துடைத்து கொண்டாள் வந்திருந்தான் கணேஷ் நான் பார்த்தேன் அவனை யாரை ஜீவராசியை தான் இளைஞன் கொஞ்சம் ஒல்லியா மீசை வச்சுக்கிட்டு அடர்த்தியா தலைமுடி அவன்தான்னு எப்படி சொல்றீங்க போலீஸ் இன்ஸ்பெக்டர் பழனிவேலுன்னு பேர் சொன்னான் அதை நம்பித்தான் உள்ளே அனுச்சேன் அது போய் போலீஸ் ஒருத்தரையும் அனுப்பலை வாசல் காவல் என்ன ஆச்சு தெரியலையே எப்படியோ மாயமா உள்ள வந்தான் மாயமா மறைஞ்சான் சாரி நான் ட்ரபிள் பண்றதா நினைக்காதீங்க எனி இன்ஜூரிஸ் இல்லை அப்படியே குப்புற கிடந்தார் கன் சப்தம் ஏதாவது கேட்டதா இல்லை மேம்போக்கா உடலில் காயம் எதையும் பார்க்கலை மூஞ்சி நீளமா இருந்தது ஸ்ட்ராங்குலேஷனா இருக்கலாம் என்றான் வசந்த் கையல் மறுபடி அழ ஆரம்பித்தாள் வர வாரம் அவருக்கு பர்த்டே நான் இன்னமும் என்ன வாங்கித் தர்றதுன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் பைத்தியக்காரி அழாதிங்க உத்தேசித்திருக்கிறேன் என்றுதான் பட்டது போலீஸ் அவனை இனி மதிக்க மாட்டார்கள் சோலோவாக செய்ய வேண்டிய காரியம் என்ன செய்ய முடியும் எப்படி கண்டுபிடிக்க முடியும் கண்டுபிடித்து என்ன பிரயோசனம் பிரயோசனம் இருக்கிறது இனி அவன் மாதிரி ஆசாமிகள் வெளியே உழவாமல் மேற்கொண்டு அழகரசன்கள் ஏற்படாமல் பாதுகாக்க யார் இந்த ஜீவராசி ஜீவராசி சிவராஜ் சிவராஜ் சென்னை அவ்வளவுதான் கண்டுபிடிக்க வேண்டும் இந்நேரம் தான் இருக்கிறானோ கிளம்பி விட்டானோ சிவராஜ் தான் இருந்தான் அதிகாலை தூக்கம் விழித்து தன் அறையின் மேற் சுவரின் மின்விசிறி சுற்றுவதை சற்று நேரம் பார்த்து கொண்டிருந்தான் இடது பக்கம் பாலு குரட்டை விட்டு கொண்டு தூக்கத்தில் பேஸ்டும் பிரஷும் எடுத்துக்கொண்டு கதவிடுக்கில் கிடந்த செய்தித்தாளை பொறுக்கிக் கொண்டு நேராக பார்த்து கொண்டே தேய்த்தான் வெளியே சென்னை நகரம் இன்றைய உயிர் பெற்று பஸ் சப்தங்களாக விற்பவர் குரல்களாக ஹாரன் ஒளிகளாக காக்கையின் ஆட்டோ ரிக்ஷாக்களின் கமரல்களாக ரோலிங் ஷட்டர்கள் திறந்து ஹோட்டல்களில் புதுசாக பால் வந்து வீட்டு வாசல்கள் அலம்பப்பட்டு மற்றொரு சென்னை தினம் சிவராஜ் மெதுவாக தலைப்புச் செய்திகளை மேய்ந்தான் ஜனதா பூசல்கள் பல ஏக்கராக்களை ஆக்கிரமித்து கொண்டிருக்க லேட் நியூஸ் இது என்ன சிவராஜ் பல் தேய்ப்பதை நிறுத்திவிட்டு மறுபடி படித்தான் ஆறாம் பக்கத்தில் அழகரசனின் அரசியல் வாழ்க்கை குறிப்பு அரை காலம் வந்திருந்தது சிவராஜ் மெதுவாக சவரம் செய்து கொண்டான் பாலுவை எழுப்பினான் எழுந்திரிடா மணி ஏழு விட்டு சரியான கணா என்றான் பனியன் போடாம உட்கார்ந்துருக்கே பின்பக்கத்திலே இருந்து வரா அவளும் பனியன் போட்டுக்கலை முதியிலே என்னமோ படறது என்னடான்னு திரும்பி பார்த்தா பாலு அழகரசன் யார் அவுட் என்றான் அழகரசன் எம்எல்ஏ தெரியாது ஜீவராசி கடுதாசி எழுதி ஓ எஸ் அந்த ஆளா கொன்னுட்டானா சபாஷ் எங்கே பேப்பர் லேட் நியூஸ்ல வந்திருக்கு பாரு பாலு பாடியை எங்கே வச்சிருப்பாங்க பாலு பேப்பரில் ஆழ்ந்திருந்தான் பாலு என்று அதட்டினான் கேக்கறதுக்கு பதில் சொல்லு பிளேடால கீறி போடுவேன் என்னடா பாடியை எங்கே வச்சிருப்பாங்க எந்த பாடியை அழகரசன் ஜெனரல் ஆஸ்பத்திரிக்கு தான் எடுத்து போயிருப்பாங்க போஸ்ட் மார்ட்டம் அந்த பொண்ணை நான் எங்கேயோ பாத்திருக்கேன்டா எந்த பொண்ணை கனாவிலே வந்த பொண்ணை உன்னையும் ஒரு நாள் தீத்து கட்டணும்டா என்றான் சிவராஜ் சிரித்துக்கொண்டான் குளித்துவிட்டு கீழே வந்து கீதாவில் ஒரு இட்லி வடை காப்பி சாப்பிட்டு விட்டு சிவராஜ் ஆஸ்பத்திரிக்கு கணேஷ் நடந்து கொண்டே பேசிக் கொண்டிருந்தான் ஒன்று சரணாலயத்திற்கும் விழி இழந்தோர் பள்ளிக்கும் உள்ள சம்பந்தம் இரண்டு அதற்கும் புது கவிதைக்கும் உள்ள சம்பந்தம் மூன்று அதற்கு முன் இரண்டு கொலைகளுக்கும் அழகரசனுக்கும் உள்ள சம்பந்தம் கொலை செய்த முறைகள் வேறுபட்டவை அழகரசனின் மார்ட்டம் ரிப்போர்ட் அழகரசன் எப்படி கொலை செய்யப்பட்டார் ஆறு ஜீவராசி போஸ்டர்கள் ஏழு சிவராஜ் என்கிற பெயர் சரியா எட்டு அவன் பிரசுடன் சம்பந்தப்பட்டிருப்பான் என்பது சரியா ஒன்பது அவன் எப்படி அழகரசன் வீட்டுக்குள் காவல் இருக்கும் போது நுழைந்தான் போலீசுடன் ஏதாவது சம்பந்தம் பத்து முதல் இரண்டு கொலைகளில் ஹிந்து ரிப்போர்ட் முழுவதும் இதையெல்லாம் சேகரிச்சுவை அதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது தோணுச்சுனா அது அப்செர்ட்டா இருந்தா கூட எழுதி வை எனக்கு என்னவோ எல்லாமே டிஸ்ஜாயிண்ட்டாக இருக்குது இல்லை பாஸ் நீதிபதி டாக்டர் அரசியல்வாதி எல்லோரும் நகரத்தில் பொது வாழ்க்கையில் பிரதிநிதிகள் மூணுமே சிம்பாலிக் மர்டர்னு வச்சுக்கிட்டா அவன் இந்த நகரத்திற்கு ஒரு எதிர்ப்பு தர்ற மாதிரி இருக்குது பாசிபிள் ஆனா முறை கடற்கரையில் குத்து மாடியில இருந்து தள்ளி விடுதல் அப்புறம் இது எப்படின்னு இன்னும் தெரியலே பாசிபிள் ஒன்னு மட்டும் தெரியுது இந்த ஆள் ஒரு விதத்துல பிரபலத்துக்கு ஏங்குற ஆளுன்னு கணேஷ் யோசித்தான் இருக்கலாம் என்றான் அவன் எதுக்கு ஏங்கினாலும் அவனை பிடிக்கிறதுக்கு நான் தீவிரமா ஏங்குறேன் இத்துடன் பதிமூன்றாம் அத்தியாயம் நிறைவுற்றது நிர்வாண நகரம் அத்தியாயம் பதினான்கு சிவராஜ் ஆஸ்பத்திரியிலிருந்து வெளிவந்தான் மெலிதாக மழை பெய்து நின்றிருந்தது ஆயிரம் ஜனங்கள் ஆயிரம் உபாதைகளுடன் டாக்டர் ரங்காச்சாரியின் சிலை அருகே அமர்ந்திருந்தார்கள் சைக்கிள் டயர் பொருத்தப்பட்ட வண்டியில் சிகரெட் வாங்கிக் கொண்டான் எதிரே வேலையில்லாத இளைஞர்கள் சங்கம் அமைத்து காப்பி விற்றுக் கொண்டிருந்தார்கள் காக்கி சட்டை சிப்பந்திகள் காசுள்ள நோயாளிகளை தேடி கொண்டிருந்தார்கள் வெள்ளை இளைஞர்களும் பெண்மணிகளும் விரைவாக நடைபழகி கொண்டிருந்தார்கள் சிவராஜ் பாதி சிகரெட்டை அணைத்துவிட்டு விட்டு பஸ் ஏறினான் யோசித்தான் திருமண நாள் நெருங்கிவிட்டது ஷூட் போட்டுக்கொண்டு வனஜாவுடன் எல்லாரையும் பார்த்து சிரித்து தேங்க்யூ தேங்க்யூ என்று சொல்ல வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது இன்னும் வனஜாவிடம் சொல்லவில்லை சொல்ல வேண்டுமா என்ன எல்லாம் முடிந்து விட்டதே இனி என்ன ஓசைப்படாமல் கல்யாணம் செய்து கொண்டு விடலாம் பெயரை கொண்டு விடலாம் யாவருக்கும் தெரிவிப்பது என்னவென்றால் சிவராஜ் என்பவன் இன்றிலிருந்து என் பெயரை சுந்தரம் சீனிவாசன் ராஜ்குமார் தேசராஜன் கல்யாண சுந்தரம் என்ன பெயர் மாற்றிக் கொள்வது வனஜா தாசன் ஏதோ ஒரு பெயர் அப்புறம் யோசிக்கலாம் முதலில் கல்யாணம் செய்து கொண்டு விடலாம் செய்து என் மனைவியை இருட்டில் ஆராயலாம் வனஜாவின் நெற்றியிலிருந்து ஆரம்பித்து ஒரு விரலால் மூக்கில் உதட்டில் தாடையில் கழுத்தில் என்று மெதுவாக பிரயாணம் செய்ய வேண்டும் தொட்டு தொட்டு பார்த்து இவள் உண்மைதானா இவள் உண்மையிலேயே எனக்கு கிடைத்தவள் தானா என்று நிமிஷத்துக்கு நிமிஷம் உத்திரவாதம் பெற வேண்டும் எப்போது அவளிடம் போகிறேன் சொல்லாமலேயே எத்தனை நாள் என்னால் இருக்க முடியும் சொல்லத்தான் நினைக்கிறேன் எப்போது என்று தீர்மானிக்காமல் உள்ளத்தில் அலைகிறேன் எப்படியும் கல்யாணத்துக்கு முன் சொல்ல என்பது அவனை அறியாமல் தீர்மானமாகிவிட்டது டூ லேட் சிவராஜ் இப்போது சொன்னால் எல்லாம் ரத்தாகிவிடும் பின் எப்போது வாங்கோ மாப்பிள்ளை என்றார் அப்பா கல்யாண தேதி ஞாபகம் இருக்கா இல்லையா என்றாள் வனஜா இருக்கு வனஜா ஷூட்டு தச்சு வந்துருச்சா என்றார் அப்பா இன்னைக்கு தரான் சார் என் கல்யாணத்தில் ஜனவாச காரை தயக்காரன் கடையிலே நிறுத்திட்டு காத்திருந்தோம் ஜனவாசம் எல்லாம் வேண்டாம் சார் சேச்ச சம்பிரதாயத்தை விட முடியுமா ஷூட்டு போட்டுக்கணும்னு எந்த சம்பிரதாயத்தில் பனஜா குறுக்கிட்டாள் இத பாருங்க சிவராஜ் இது பெண் வீட்டு கல்யாணம் எங்க வீட்ல சொல்றதை ரெண்டு மூணு நாளாவது கேட்டாகணும் காபி என்றால் வனஜாவின் தங்கை அச்சடித்தார் போல இரண்டு வருஷம் இளைய வனஜா சிவராஜை பயத்துடன் பார்த்தாள் நீ என்ன படிக்கிற என்றான் மச்சினியை ரொம்ப விசாரிக்க வேண்டாம் என்றாள் வனஜா கடைக்கு எப்ப வரேல் கல்யாணம் முடியட்டும் சார் கேஷ் ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா போரும் கவலைப்படாதீங்கப்பா அவர் எடுத்துண்டு அப்புறம் பாருன் ஜீனியஸ் காப்பி சாப்பிடுங்கோ எங்கேயோ பாத்துண்டு சும்மா உட்கார்ந்திருக்கேன் வாசலில் ஆட்டோ வந்து நின்றது உறவுக்காரர்கள் கல்யாணத்துக்கு வர ஆரம்பித்து விட்டார்கள் மை காட் வாட் அ கிளாட் ஐ எம் எவ்வளவு தொலைவு வந்து விட்டேன் கணேஷ் அறையில் மாலை தனியாக இருந்தான் படித்து கொண்டிருந்தான் வசந்த் ஏகப்பட்ட காகிதங்கள் பத்திரிகைகள் புத்தகங்களுடன் நுழைந்து அவை அத்தனையையும் மேல் மேஜை போட்டான் அப்பாடா என்று நாற்காலியில் சாய்ந்தான் ஏதாவது கிடைச்சுதா என்றான் கணேஷ் என்ன அவனைப் பற்றி தகவல் நிறைய காகிதம் நீங்க கேட்ட கேள்விகளுக்கு பதில் தேடி சேகரித்தது இன்னும் திட்டமா எதுவும் விளங்கலை பின்ன பின்ன இதெல்லாம் தகவல்கள் அவ்வளவுதான் சரி போ இதெல்லாம் நான் படிச்சு பார்க்கணுமா நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் நான் தான் கேட்டாச்சே எழுதி வச்சிருக்கேன் சொல்றேன் முதல்ல விழி பள்ளி ஸ்தாபிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு மொத்தம் முன்னூற்றி ஐம்பது பேர் தங்கி படிக்கும் பள்ளி கட்டிடம் உருவானது ஆயிரத்து தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வசந்த் நான் கேட்டது அதல்ல அந்த புள்ளிக்கும் தாம்பரம் சரணாலயத்திற்கும் என்ன சம்பந்தம் சம்பந்தம் எதுவும் இல்லை அது அபலை பெண்கள் இது கண்ணிழந்த சிறுவர் சிறுமிகள் இரண்டு சமூக பொறுப்புள்ள இயக்கங்கள் அவ்வளவுதான் அதற்கு மேல் எதுவும் கிடையாது வழி வழி இருக்க வேண்டும் நிச்சயம் இருக்க வேண்டும் இரண்டிலும் வேலை செய்த ஆளாக இருக்கலாமே அவன் அதையெல்லாம் போலீஸ் தீர விசாரித்திருக்கிறார்கள் சிவராஜ் ராஜீவ் என்று எவரும் அந்த பக்கம் தலை வைத்து படுக்கவில்லையாம் ஓஎஸ் எஸ் பார்வையற்ற சிறுவர்களில் ஒருவன் பெயர் சிவராஜ் உபயோகப்படுமா விளையாடாதே அப்புறம் மூன்று சம்பவங்களுக்கும் உள்ள சம்பந்தம் ஹிந்துவின் முழு ரிப்போர்ட்டுகளும் இருக்கின்றன நீதிபதி சமுத்திரக்கரையில் தாக்கப்பட்டவர் ஆயுதத்தால் மண்டை பிளக்கப்பட்டார் டாக்டர் மாடியிலிருந்து விழுந்திருக்கிறார் தள்ளப்பட்டிருக்கிறார் ஆம் அப்புறம் அழகரசன் அவர் போஸ்ட்மார்ட்டம் விவரங்கள் எனக்கு கிடைக்கவில்லை போலீஸ்காரர்கள் இதை ரகசியமாக வைத்திருக்கிறார்கள் இன்னும் பத்திரிகைகளுக்கும் தகவல் இல்லை ஏன் தெரியவில்லை இருந்தும் மூன்று பேருக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை மூவரும் சமூகத்தில் முக்கிய பிரஜைகள் நீதிபதி டாக்டர் அரசியல்வாதி விழி பள்ளி சரணாலயம் இரண்டும் சமூகத்திற்கு முக்கியமான ஸ்தாபனங்கள் சமூகத்திற்கு முக்கியமான என்பதுதான் பொது அந்த டாக்டர் கொஞ்சம் நிழலான ஆசாமி ஏன் அவர் பெயர் டாக்டர் சந்திரசேகர பிரகாஷ் நல்ல பணம் ரெண்டு கிளினிக் வைத்திருக்கிறார் ஒன்று டாக்டர் பிரகாஷ் என்ற பெயரில் ஒன்று டாக்டர் சேகர் என்ற பெயரில் இதிலே ஒரு நிழலான விஷயம் அவர் சம்பாதித்ததும் கொஞ்சம் குறுக்கு வழிகளில் யூ மீன் ஹி வாஸ் பிளம்பர் வசந்த் சிரித்துக்கொண்டு ஆம் நிறைய சுத்தப்படுத்தி இருக்கிறார் ரிச் சுத்தப்படுத்தியிருக்கிறார் தொடர்ந்து இரண்டு கேசிலும் போலீஸ் வேறு கோணங்களையும் ஆராய்ந்திருக்கிறார்கள் நீதிபதி கேசில் ஒரு தப்பித்த கைதி அவரால் தண்டனை கொடுக்கப்பட்டவன் தலைமறைவாக இருக்கிறதாக தெரிகிறது தப்பித்த கைதிகள் தலைமறைவாக இல்லாமல் இருப்பார்களா சாரி விடுதலையான கைதி டாக்டர் வேலைக்காரன் ஒருவனை காணவில்லை அவனையும் தேடிக் கொண்டிருக்கிறார்கள் டாக்டர் பிளாட்டில் ஒன்றும் திருடப்படவில்லை ஆனால் மூன்றையுமே ஜீவராசி அறிவித்துதானே செய்திருக்கிறான் இல்லை முதல் கொலை நிகழ்ந்த மறுதினம் கடிதம் வந்திருக்கிறது கமிஷனருக்கு நான் தான் கொன்றேன் அடுத்தது ஒரு டாக்டர் என்ற அடுத்த கடிதம் அதன் பின் டாக்டர் தொடர்ந்து கொலை அடுத்து தன் அழகரசனுக்கு கடிதம் இதற்கிடையில் ஜீவராசியின் அடுத்த செயலை எதிர்பாருங்கள் என்ற கடிதம் போஸ்டர் ஏற குறைய சொல்லி வைத்துதான் செய்திருக்கிறான் கண்ணும் கருத்தும் எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறார்கள் அதிகமில்லை சிவராஜ் என்று ஒரு பெயரை யூகித்தது சரி என்றே தோன்றுகிறது அப்புறம் அவனுக்கும் ஒரு அச்சாபீசுக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்று சொல்வதிலும் விஷயம் இருக்கிறது ஒவ்வொரு அச்சாபிசாக போய் சிவராஜ் என்ற பெயருடைய ஆள் இருக்கிறானா என்று விசாரித்திருக்கிறார்கள் இன்னும் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் வெரி குட் அதுதான் முறை இதுவரை ஆள் அகப்படவில்லையே அப்புறம் மொபைல் போஸ்ட் ஆபீஸில் ஆள் வைத்து பிடிக்க முயற்சித்திருக்கிறார்கள் முதல் இரண்டு கடிதங்களை மொபைலில் போட்டிருக்கிறார்கள் ஆனால் அவன் யூகித்து மூன்றாவதில் பழக்கத்தை மாற்றிவிட்டான் சரிதான் இதில் இனிமேல் நாம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அதெல்லாம் என்ன பத்திரிகைகள் புது கவிதை புத்தகங்கள் எனக்கெனவோ புது கவிதையில் சூட்சமம் இருப்பதாக படுகிறது அதற்காக புது கவிதை வெளியிடும் அத்தனை பத்திரிகைகளின் கிடைத்த அத்தனை பிரதிகளையும் வாங்கி வந்திருக்கிறேன் கணேஷ் அவைகளை மேய்ந்தான் சதங்கை கோகயம் பூ காற்று கனையாழி மேம்பாலம் சாதனா என்னெல்லாம் பேர் வச்சிருக்காங்க பாத்தீங்களா இந்த குப்பையை வச்சுக்கிட்டு என்ன ஓ பியூட்டி புரிகிறது புது கவிதைக்கு பரிசு கேக்கிறவன் புது கவிதை எழுதுறவனா கூட இருக்கலாம் இல்லே அதேதான் கேர்ஃபுல்லா அத்தனை பேரையும் பாரு வசந்த் நான் சொல்றேன் குறிப்பு எடுத்துக்க வசந்த் ஒரு பென்சில் பேப்பர் எடுத்துக்கொள்ள கணேஷ் சொன்னான் சிவராஜ் அல்லது ராஜீவ் கேள்விக்குறி இளைஞன் கையல் சொன்னது பாரணு விளம்பரம் விரும்புபவன் நகரமே என்னை பற்றி பேச வேண்டும் எனவே நகரத்தால் எழுதுபவனாக இருக்கலாம் நிச்சயம் புத்திசாலி படித்தவன் செஸ் ஆடுபவன் அவன் செயல்படுவது எல்லாம் சதுரங்க காய்களை நகர்த்துவது போல இருக்கின்றன தைரியம் உள்ளவன் அசட்டு தைரியமா போலீஸ் என்னை பிடிக்கவே முடியாது என்கிற தன்னம்பிக்கையா இல்லை விளையாட்டா ரேண்டம் ஏன் நீதிபதி டாக்டர் அரசியல்வாதி சமூகத்தில் வெற்றி பெற்றவர்கள் சமூகத்தில் வெற்றிக்கு தெரிவிக்கும் எதிர்ப்பா இது அவன் முன்னறிவிப்புகளை முழுவதும் ஆராயவும் கையெழுத்து ஆராய்ச்சி போலீஸ் சென்ற பாதையில் செல்வதில் சிவராஜ் பிரஸ் ஏதாவது முக்கியமான விஷயத்தை கோட்டை விடுகிறோமா மூன்று குற்றங்களுக்கும் கால இடைவெளி எப்படி அடுத்தது அவன் என்ன செய்வான் என்று யூகிக்க முடியுமா சினிமா நடிகை நடிகன் மற்றொரு விஷயம் அழகரசனுக்கு கொடுத்த கெடு இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் அதுவரை அவன் ஏன் காத்திருக்கவில்லை இருபத்தி நான்காம் தேதி இரவே இறந்து விட்டதேன் அழகரசனுக்கு வேறு எதிரிகள் டாக்டரின் வேலைக்காரனுக்கும் இவனுக்கும் இருப்பதற்கு காரணம் என்ன அந்த விடுதலையான கைதி அகப்பட்டானா அழகரசன் கொல்லப்பட்டது எவ்வாறு தெரிந்ததா அப்படி என்றால் மூன்று கொலைகளிலும் மூன்று உபயோகப்படுத்தி இருக்கிறான் ஏன் ஹாஷிய உணர்ச்சி உள்ளவன் கமிஷனரை நலமா என்று விசாரிக்கிறான் கணேஷ் யோசித்தான் இப்போதைக்கு இது போதும் நீ இந்த பத்திரிகைகளை பாரு இப்பவே பார்க்காதே ஒரு மணி நேரம் விட்டு பார் கொஞ்சம் மெண்டல் பிளாக் கிளியர் ஆகும் அப்ப இப்ப என்ன செய்யறதா உத்தேசம் ரெட்டி கேஸை பார்க்கலாமா எனக்கு மூளை குழம்புறது பெண்டவுஸ் ஏதாவது வச்சிருப்பியே இருக்கு பாஸ் என்று புன்னகையுடன் அலமாரியில் செய்தித்தாள்களுக்கு இடையே செருகி வைத்திருந்த அந்த அட்டை போட்ட பத்திரிக்கையை எடுத்து கொடுத்தான் கணேஷ் அதை பிரித்தான் வாவ் பத்தாம் பக்கம் தானே என்றான் வசன் தங்கியிருந்தே சத்யநாதன் இரண்டு கைகளாலும் தலையை பிடித்துக் கொண்டு உட்கார்ந்திருந்தார் ஜீவராசியின் மூன்றாவது கொலை அறிவித்து நாட்குறித்து செய்தது போலீஸ் என்னதான் செய்கிறார்கள் ஜீவராசி தன் அழகரசனுக்கு ஒரு பயமுறுத்தல் கடிதம் எழுதி அனுப்பியிருந்தது நம் நிருபர்களுக்கு தெரிய வந்திருக்கிறது அந்த கடிதத்தின் வாசகம் வருமாறு சட் செய்தித்தாளை விட்டறிந்தார் பெர்னாண்டஸ் உள்ளே நுழைந்து காத்திருந்ததை கவனித்தார் செத்தோம் நாம் அசம்பிளியில போட்டு உருட்டு உருட்டுன்னு உருட்டிடுவான்வோ மந்திரிங்க ஆபிசை மொய்க்க போறாங்க டெலிபோன் அடித்தது இனிமே டெலிபோன் ஓய போறதில்லை சத்யநாதன் என்றார் டெலிபோனில் மௌனம் எங்களால முடிஞ்சது அத்தனையும் செய்யறோம் சார் நிச்சயம் புடிச்சிருவோம் நிறைய தகவல் கிடைச்சிருக்கு தெரியும் சார் தெரியுது சார் உணர்ந்துக்கிறோம் சார் டெலிபோனை வைத்தார் என்ன பெர்னாண்டஸ் அழகரசனுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சார் கொடுங்க அவர் அதை படிக்க பெர்னாண்டஸ் அவர் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் சத்யநாதனின் முகம் மாறியது மை காட் இதுக்கு என்ன அர்த்தம் என்றார் அதே சமயம் வசந்த் மை காட் இதுக்கு என்ன அர்த்தம் என்றான் இத்துடன் பதினான்காம் அத்தியாயம் நிறைவுற்றது நிர்வாண நகரம் அத்தியாயம் பதினைந்து என்ன கணேஷ் நிமிர்ந்தான் பத்திரிகைகளுக்கு நடுவில் கடலிலிருந்து மோதிரம் எடுத்தவன் போல் வசந்த் நின்றான் கனையாழி இதை பாருங்க பாஸ் அந்த பத்திரிகையின் ஜூன் மாதத்து இதழ் அது கணேஷ் அவன் காட்டின பக்கத்தை பார்த்தான் புது கவிதை லிப்டில் நுழைந்து இறங்குகையில் நானும் ஒரு பெண்ணும் தனியே அவளை காதலிப்பதா கற்பழிப்பதா என்று யோசிப்பதற்குள் கீழே வந்து வெளியே சென்று விட்டாள் சிவராஜ் எழுதினதே யார் பாருங்கள் சிவராஜ் என்று படித்தான் விசிலடித்தான் வசந்த் உடனே கணையாழி ஆபீசுக்கு டெலிபோன் இல்லை வா நாம் அங்கே போகலாம் உடனே கவனிக்க வேண்டிய சமாச்சாரம் இது என்று சட்டை பித்தான்களை சரி செய்து கொண்டு தலையை விரல்களால் வாரிக் கொண்டு தன் பியட்டை நோக்கி பாய்ந்தான் கணேஷ் அந்த பத்திரிகை அலுவலகம் சின்னது அச்சு இயந்திரத்திலிருந்து உங்களுக்கு யார் வேணும் என்றார் ஒரு பனியன் ஆசாமி நிச்சயம் அவர் ஆசிரியர் இல்லை பணியனில் ஆங்காங்கே மசி காக்கி டிராயர் ஆசிரியரை பார்க்கணும் அவரே டில்லியில இருக்காரு சரிதான் பத்திரிகையை யாரு பாத்துக்கறாங்க வருவார் காப்பி சாப்பிட போயிருக்காரு நீங்க காப்பி சாப்பிட்டாச்சு என்றான் வசந்த் நீங்க யாருன்னு கேட்டேன் ஒரு விஷயம் விசாரிக்க வந்தம் ஜாப் ஒர்க்கா இல்லை உட்காருங்க வந்துருவார் உட்கார சௌகரியம் இல்லை காகிதங்கள் கடிதங்கள் இன்லாண்ட் இன்லாண்டு நீல கவிதைகள் ஈரமான பக்கங்கள் அச்சாபிசுக்கென்றே தனி வாசனை நியூஸ் பிரிண்ட் எவ்வளவு காகிதம் இதில் சிவராஜை தேடணுமா சரிதான் புது கவிதை எழுதியிருக்கானே அட்ரஸ் நிச்சயம் இருக்கும் சந்தாதாரரா கூட இருக்கலாம் பாஸ் துடிக்குது இதயம் எனக்கு அவன் அட்ரஸ் மட்டும் கிடைச்சுட்டா கிடைச்சிட்டா ஆமாம் என்ன பண்ண போறோம் கிடைக்கட்டும் எனக்கு என்னவோ இந்த குப்பையில் நமஸ்காரம் வந்தவர் செருப்பை உதறிவிட்டு காகிதங்களை அகற்றிவிட்டு உட்கார்ந்து இருவரையும் சந்தேகமாக பார்த்தார் இவரு தாங்க என்றான் அச்சுயந்திரம் காரு உங்களுதா தள்ளி நிறுத்த கூடாது போக்குவரத்துக்கு இடைஞ்சலா இருக்குமே இருந்தா என்ன ஒரு காஸ்மிக் வியூ பாயிண்ட்ல இருந்து பார்த்தா போக்குவரத்து கார் பங்களா எல்லாம் சின்ன விஷயம் நீங்க என் பேர் கணேஷ் இவன் வசந்த் அப்படியா என் என்று தாம்பூலமாக சிரித்தார் இடது பக்கம் புகையிலை அடக்கி இருந்தார் வெளியில் போய் பிளீச் என்று துப்பிவிட்டு சொல்லுங்கோ உங்களை பார்த்தா இலக்கியத்தில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க மாதிரி தெரியலையே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார் புது கவிதையில என்றான் வசந்த் அப்படியா சர்பிரை உங்க ஜூன் இஷ்யூல ஒரு கவிதை வந்திருக்கே ஒரு பெண்ணை பார்த்து அவளை காதலிக்கலாமான்னு யோசிக்கிறதுக்குள்ளி கீழே வந்துடுறது அதுதானே ஆமாம் அதை எழுதின சிவராஜ் என்பவரை சந்திக்க விரும்புறோம் எதுக்கு கவிதை எங்களை மிகவும் கவர்ந்தது அவரை பாராட்டுறதுக்கு சிவராஜ் சிவராஜ் முதல் தடவையா அவர் கவிதையை போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் அவர் அட்ரஸ் எங்களுக்கு எப்படியாவது தேடி வைத்திருக்கிறேன் சாயங்காலம் வாங்க ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள் இப்ப முடியாதா என்றான் கணேஷ் இப்ப எனக்கு வேலை தலைக்கு மேல இருக்கு இஷ்யூ ஏற்கனவே லேட்டு பார்க்கறதுக்கு எத்தனை நேரம் ஆக போறது அந்த இதழில் எழுதினவங்களுக்கு ரூபா அனுப்ப அட்ரஸ் வச்சிருப்பீங்களே புது கவிதைக்கு ரூபா அனுப்பிச்சா நாங்க போண்டி ஆயிடுவோம் காம்ப்ளிமெண்டரி ஒன்று அனுப்புவோம் அவ்வளவுதான் மறுபடி ஒரு ப்ளீச் பாருங்க அந்த ரூம் பூரா புது கவிதை வசந்த் பார்த்துவிட்டு சோப்பு வைத்தான் இதை படித்து பாக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் போதாதே படிச்சிருவோம் திடுதிப்புன்னு ஒரு முத்து கிடைக்கும் எடிட்டரும் படிச்சிருவார் அவர் பில்டர் பண்ணி அனுப்பியது இவ்வளவு இந்த லிப்ட் கவிதை கூட இப்படித்தான் கிடைச்சது நல்ல பத்திரிகை சேவை என்று பார் சோப்பு இலக்கியமாவது சேவையாவது புடலங்காய் விற்கலாம் ஓசியில லைப்ரரியில படிப்பாங்களே தவிர சந்தா அனுப்ப மாட்டாங்க இவ்வளவு சொல்றேலே நீங்க சந்தாதாரரா கணேஷ் உடனே சந்தா குடுக்கறதுக்கு வந்தோம் இந்த மாதிரி தரமான பத்திரிக்கை இருப்பதே சமீபத்துல தான் தெரிஞ்சது பர்சை திறந்தான் என்ன பேர் சொன்னேல் சிவராஜ் சிவராஜ் ஒரு நிமிஷம் ஜூன் மாச காம்ப்ளிமெண்டரி லிஸ்டை பார்க்கறேன் காகிதங்களில் மறைந்தார் கணேஷ் சிகரெட் பிடிக்க ஆவலாக இருந்தான் அச்சு தரமான இலக்கியம் செய்து கொண்டிருந்தது காக்கி டிராயர் மேற்பார்வை செய்து கொண்டிருந்தான் ராமலிங்கம் அட்ரஸ் எங்கே அலமாரியில என்றான் அவர் அலமாரியில் அடித்துக்கொண்டதும் சிவராஜ் உனக்கும் எனக்கும் தூரம் குறைகிறது காணோம் அந்த பேரு இல்லே அந்த ஆள் அட்ரஸ் கொடுத்திருக்க மாட்டான் வெறும் கவிதை மட்டும் அனுப்பிச்சிருப்பான் சரியா பாருங்க சார் இது எப்படி சாத்தியம் இல்லை விட்டு போயிருக்கும் காப்பி வரலைன்னு லெட்டர் எழுதுவான் அனுப்பிச்சிருவோம் சாரி அவர் கவிதை எழுதின லெட்டரை கொஞ்சம் தேடி தர முடியுமா இம்பாசிபிள் தாவு தீந்துரும் நாங்க தேடட்டுமா புகையிலையை இடம் மாற்றி கொண்டு இத பாருங்க நீங்க உங்க அட்ரஸை கொடுத்துட்டு போங்க அந்த ஆளு மறுபடி கடுதாசி எழுதுவான் அப்பா அனுப்புறேன் அந்த ஆளு சந்தாதாரரானு பார்க்க முடியுமா அடடா அந்த சப்ஸ்கிரிப்ஷன் லிஸ்டை இட ராமலிங்கம் உயிரை வாங்குறீங்களே சந்தாதாரர் பட்டியலில் அவர் விரல் ஓடியது தணல் சரியா பாரேன் ப்ளீஸ் என்றான் கணேஷ் மனதில் ஹம் இல்லே கடையிலே வாங்குறவனா இருக்கும் சரியா பாத்தீங்களா இங்க குடுங்க தணல் நிஜமாகவே தணலானார் லுக் ஏற்கனவே அரை மணி உங்களோட வேஸ்ட் பண்ணியாச்சு போறீங்களா இந்த லிஸ்ட் என்ன என்று வசந்த் மேஜையிலிருந்து உருவினான் கலைக்காதீங்க இப்ப போறீங்களா இல்லையா கமான் வசந்த் என்று கணேஷ் கிளம்பினான் சந்தா சந்தா கிடையாது வாங்க பாஸ் தனல் இடியட்ஸ் என்று சொன்னது கேட்டு கோபத்துடன் திரும்பினான் வசந்த் வா வசந்த் சண்டை போடுறதுக்கு நேரமில்லே காரில் ஏமாற்றம் விரவி இருந்தது இவ்வளவு க்ளோஸ் ஆ இவன்தான் பாஸ் எனக்கு இவன் தான் எப்படி கண்டுபிடிக்கிறது இனிமேல பார்க்கலாம் பொறுமை பொறுமை கமிஷனர் அழகரசனின் மரண காரண ரிப்போர்ட்டை பார்த்ததும் சத்தியநாதனை கூப்பிட்டார் சத்யநாதன் இதை பாத்தீங்களா இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தேன் புரியலை சார் ஆனா அந்த பொண்ணு சொல்லிடுச்சு அவன் நிச்சயம் வந்திருக்கான் அடையாளம் கொடுத்துருக்கு மீசை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அது ஒல்லியா இப்ப என்ன செய்ய போறீங்க புதுசா டெலிபோன் அடித்தது ஹலோ எஸ் சார் சற்று நேரம் மௌனமாக கேட்டுக்கொண்டிருந்தார் வரேன் சார் என்று வைத்தார் மந்திரி கூப்பிட்டிருக்காராம் பத்து மணிக்கு நீங்க பெர்னாண்டஸ் பழனிவேலு மூணு பேரு பதினஞ்சு நிமிஷத்துல வாங்க பிளானை யோசிக்கணும் கை கடிகாரத்தை பார்த்து பெருமூச்சு விட்டார் பிரமாதம் நிஜமா மாப்பிள்ளை மாதிரி இருக்கீங்க ஷூட் போட்டப்புறம் கொஞ்சம் காண்பிக்கிறது என்றால் வனஜா பாலு டெய்லரை விசாரித்தான் லைனிங் என்ன கொடுத்திருக்கீங்க எல்லாம் சார் பட்டன் காலர் கொஞ்சம் மேட்ச் ஆகலையே எல்லாம் நல்லா தான் இருக்கு என்றாள் வனஜா சிவராஜ் எதிரே கண்ணாடியில் சிவராஜை பார்த்தான் யார் இது எங்கேயாவது பிடிக்குதுங்களா கஷ்கத்தில் தொடயில் எங்கேயும் இல்லை பாலு திறமையுடன் அவன் ஷூட்டை அங்கங்கே தொட்டு தொட்டு பார்த்தான் கிராண்ட் ஷேவ் பண்றதுக்கு என்னடா நீ மிஸ் வனஜா நான் தான் மாப்பிள்ளை தோழன் சரியா உங்க வீட்ல கவனிச்சுக்கணும் என்னை போட்டோ ஒழுங்கா எடுக்கிறதா இருந்தா சரி பாத்ரூம் பக்கம் போகாம வாடுறீங்களா டெய்லர் பாலு வனஜா எல்லோரும் ஏசி ரூமில் அழகரசனை பார்த்த பிம்பம் மனத்தில் உறுத்தியது கிட்ட வராதே குடுத்துறேன் என்னை விற்று என்னை விற்று பயப்படாதீங்க அழகரசன் பயப்படாதீங்க சிவா என்ன பார்த்தாலும் வெத்து பார்வை எதிர்காலத்தை பற்றி இன்பமான கணா என்றான் பாலு எப்பங்க கல்யாணம் என்றார் ராவ் நாளைக்கு சாயங்காலம் மாப்பிள்ளை அழைப்பு ரொம்ப சந்தோஷங்க சிகரெட்டுகள் குவிந்திருந்தன கணேஷ் சமீபத்திய சிகரெட் ஒன்றை உரு தெரியாமல் நசுக்க வசந்த் பென்சிலை கடித்துக்கொண்டு பேசினான் சரணாலயத்திற்கும் விழி இழந்தோர் பள்ளிக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்டீங்களே கிடைச்சிருச்சு என்ன திக்கற்றவர்கள்னு கனையாழி மே இஷூல ஒரு கட்டுரை வந்திருக்கு அந்த இரண்டு ஸ்தாபனங்களின் பெயரும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதை சிவராஜ் படிச்சிருக்கான் படிச்சதை லெட்டரில இரண்டுக்கும் டொனேஷன் கொடுன்னு போட்டிருக்கான் குட் அதனால அவன் நிச்சயம் கணையாழி படிக்கிற ஆள் கனையழியில சிவராஜுங்கிற பேர்ல ஒரு புது கவிதை வந்திருக்கு எனவே கவிதை எழுதினவன் அழகரசனுக்கு லெட்டர் எழுதினவன் கவிதையை மறுபடி படி வசந்த் அதை மறுபடி படித்தான் லிஃப் பஞ்சு கார்டு கவிதையின் வடிவமே ஒரு பழமாடி கட்டிடம் போல இருக்கு கணேஷ் திடீரென்று பிரகாசமானான் தட்ஸ் இட் வசந்த் ஐ காட் இட் என்ன முட்டாளே பஞ்ச் கார்டுங்கிறது என்ன கம்ப்யூட்டரில் உபயோகப்படுத்துறது லிப்ட் எதுக்கு மாடி ஏறி இறங்க கீழ் இந்த ஆள் ஏதோ ஒருத்தியை பார்த்ததை கவிதையா எழுதியிருக்கான்னு வச்சுக்கலாம் கவிதை என்ன சொல்லுது ஒரு உயரமான கட்டிடத்தினுடைய மேல் மாடியில் இருந்து அவன் கீழே இறங்குகிற போது கார்டுகளுடன் ஒரு பெண்ணை பார்த்திருக்கிறான் அதை எழுதியிருக்கிறான் எதுக்காக அவன் மாடிக்கு போகணும் அங்கே யாரையாவது பார்க்க அல்லது இது அதிக சாத்தியம் அவன் அங்கே வேலை செய்தவனாக இருக்கலாம் பிர்லியண்ட் இப்ப நீ என்ன செய்யற சொல்ல வேண்டாம் கம்ப்யூட்டர் ஏதாவது ஒரு மாடியில இருக்கிற ஒன்பது அல்லது பத்து மாடி கட்டிடம் மெட்ராஸ்ல எங்கெல்லாம் இருக்கு அதை கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிடா முட்டாள் யாருக்கு டெலிபோன் ஐசிஎல்ல எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தருக்கு அவருக்கு மெட்ராஸ்ல எங்கெங்க எல்லாம் சின்ன பெரிய கம்ப்யூட்டர் இருக்குன்னு தெரியும் நன்று சடுதியில் கான் மகனே மேலும் அவைகளில் எவை எவை உயர்ந்த கட்டிடங்கள் எப்படி தமிழ் புலவர் கணேஷ் டன் பாஸ் டன் பத்தே நிமிஷம் கொடுங்க ஹலோ முருகேஷ் நான் வசந்த் பேசுறேன் வனஜாவின் வீட்டு வாசலில் எளிமையாக பந்தல் போடப்பட்டிருந்தது ஜமக்காலங்கள் விரிய காத்திருந்தன நாதஸ்வரக்காரர் சீவாளியை தேர்ந்தெடுத்து சப்பிவிட்டு பதம் பார்த்தார் மூடப்பட்டிருந்த சட்டையை கழற்றியது மாடியில் தற்காலிகமாக ஒழிக்கப்பட்டிருந்த அறையில் சிவராஜ் தரையில் உட்கார்ந்திருந்தான் அருகில் பாலு சிவராஜின் மாமா மாமி குடும்பம் சில்லறை குழந்தைகள் பட்டுப்பாவாடை பெண்கள் மா கோலங்கள் ததம் தம் தகதம் தம் தம் சிவராஜின் இருதயம் போல ஜீவன் பில்டிங் தட்ஸ் இட் ஜீவன் பில்டிங் ஒன்பது மாடி கட்டிடம் ஒன்பதாம் மாடியில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறது ஒரு ஐபிஎம் மெஷின் கட்டிடம் எங்கே இருக்கிறது என்றான் கணேஷ் மவுண்ட் ரோட்டில் அந்த கட்டிடத்தின் வாயிலில் கணேஷின் கார் நின்றது இருவரும் இறங்கி விரைந்தார்கள் வாயிற்புறத்தில் ஒவ்வொரு மாடியிலும் இருக்கும் அலுவலகங்களின் பட்டியல் இருந்தது எங்கே ஆரம்பிக்கலாம் மாடி கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸ் என்று இரண்டு கம்பெனிகள் இருக்கின்றன முதலில் விசாரிக்கலாம் பட்டு வேட்டிடா பரவாயில்லை நிறைய செலவழிச்சிருக்கார் உங்க மாமனார் இப்ப என்ன செய்யணும் என்றான் சிவராஜ் சும்மா உட்கார்ந்து இருக்கணும் மணி என்ன நாலு ஆசிவா விஷ்ணு கோயிலுக்கு போய் வரணும் பொழுது சாய காப்பி என்றாள் வனஜாவின் தங்கை சொம்பு நிறைய காப்பியை வைக்க பாலு அவளை பார்த்து கொண்டே எத்தனாவது படிக்கிற என்றான் பஜ்ஜி எப்ப வரும் என்றார் மாமா கொண்டு வரேன் மாமா என்று ஓடினாள் நான் கேட்ட கேள்விக்கு பதிலில்லை என்றான் பாலு சிவராஜ் சிவராஜ் ஆமாம் லீவ் வேகன்சில மே மாசம் வரைக்கும் வேலை நீங்க நான் அவனுக்கு சித்தப்பா பையன் சார் அட்ரஸ் தெரியாம வந்துட்டேன் இந்த ஆபீஸ்ல இருந்தது எனக்கு தெரியும் உங்க ஆபீஸ்ல அவன் அட்ரஸ் இருக்கான்னு கொஞ்சம் தயவு பண்ணி கொஞ்சம் இருங்கோ பட்டுவாடா ரெஜிஸ்டர்ல அவன் அட்ரஸ் இருக்குன்னு ஞாபகம் கணேஷ் தன் நெற்றியை கர்ச்சிப்பால் துடைத்து கொண்டு கண்ணாடிக்கு வெளியே பார்த்தான் ரோட்டில் கார்பு பாம்புகள் நீல படுதா போல சமுத்திரம் டெலிவிஷன் டவர் அம்பு போல பானத்தை குத்தி கொண்டிருந்தது வசந்த் லிப்ட் வாசலில் ஜுயிங்கம் என்று கொண்டு நின்று கொண்டிருந்த அந்த பெண்ணை காட்டினான் கையில் பஞ்ச் காட்டுகள் இந்த இடம்தான் பாஸ் தேவி கருமாரி தாயே அட்ரஸ் கிடைக்கணும் என்ன சார் கிடைச்சுதா கோயிலின் வாசலில் அவர்கள் உட்கார்ந்திருக்க ஒரு குடுமி சாஸ்திரி மந்திரம் சொல்லி கொண்டே சந்தன பேலாவின் மஞ்சள் அரிசியை விநியோகம் செய்து கொண்டிருந்தார் நட்ட நடுவே ஷூட் தட்டில் வைக்கப்பட்டு தேங்காய் புஷ்பங்களுடன் காத்திருந்தது ஒரு ஆஸ்டின் கார் அணிந்து ஹேண்டிலுடன் ஒன்று இன்னும் உச்சஸ்தானம் பெறாமல் குபுக் குபுக் என்று அவ்வப்போது வெளிச்சம் காட்டியது சிவராஜ் அதையே பார்த்து கொண்டிருந்தான் கூட்டி இருக்கு பாஸ் என்றான் வசந்த் கணேஷ் மாடிப்படி ஏறி வந்து சிவராஜின் அரைக்கதவை கதவை பார்த்தான் எஸ் சிவராஜ் ஆர் பாலகோபால் ரெண்டு பேரும் தூங்கறறம் இவ்வளவு தூரம் வந்துட்டுமே பூட்டி இருக்கே கணேஷ் மேலும் கீழும் பார்த்தான் பின் மாலை இருட்டு ஒருவரும் இல்லை இன்னும் கொஞ்ச தூரம் வந்துடலாம் பூட்டை பாரு காத்ரிஜ் உன்னால திறக்க முடியாத காத்ரேஜா என்ன என்கிட்ட ரெண்டு மூணு காத்ரேஜ் சாவி இருக்கு இல்லை ஒரு நூல் போரும் கணேஷ் மேற்பார்வை பார்த்து கொண்டிருக்க வசந்த் அந்த பூட்டில் முனைந்தான் மாலை கொண்டு புது புது ஷூட் பூட்ஸ் நெற்றியில் மெலிதான குங்குமம் கலைந்த தலையுடன் சிவராஜ் அந்த ஆஸ்டின் காரில் ஏறி கொள்ள நாயனக்காரர்கள் ரஞ்சினியில் துன்மார்க்க சராவை துவங்க சற்று நேரம் மற்றதெல்லாம் மறந்து அந்த ராகத்தின் சரிகம பதனிச சாணிதம மகரிசாவில் லயித்தான் பூட்டு திறந்து கொண்டது லா காலேஜில பழக்கம் என்றான் வசந்த் இருவரும் அறையில் நுழைந்தார்கள் அலமாரி மேஜை கவிழ்ந்த டம்ளர் மூடிய பானை கேலண்டரில் ரேகா வசந்த் டிராயர்களை திறந்தான் அலமாரிகளை ஆராய்ந்தான் புத்தகங்களை நகர்த்தினான் கணேஷ் அடுக்கடுக்காக வைத்திருந்த செய்தித்தாள்களை புரட்டு புரட்டென்று புரட்டினான் கார் மெதுவாக கிளம்பி பஸ் ஸ்டாண்ட் போகும் ரோடில் ஓரமாக சென்றது குழந்தைகள் சூழ சிவராஜ் உட்கார்ந்திருந்தான் பாலு சுல் என்று போட்டோ எடுத்தான் லுக்வசந்த் அந்த செய்தித்தாள்களின் மிக அடித்தளத்தில் இருந்த காகிதத்தை உருவினான் அது ஒரு போஸ்டர் ஜீவராசியின் அடுத்த செயல் என்ன எதிர்பாருங்கள் இருபத்தி ஐந்தாம் தேதி காட்ஹிம் என்றான் கணேஷ் பாஸ் இன்னொரு விஷயம் இந்த கல்யாண கடுதாசியை பாருங்க இத்துடன் பதினைந்தாம் அத்தியாயம் நிறைவுற்றது